வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நான்கு விஷயங்கள் பற்றி நம்ம இந்த விஷய பதிவில் பார்க்க போகிறோம். மிகவும் நான்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தாந்திரிகமான, ரகசியமான, காக்கப்பட்டு வரும் ரகசியங்கள், விஷயங்கள். அதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சில பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்றத நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 17 முக ருத்ராட்சம் ஒன்று வாங்கிக்கோங்க. 17 முக ருத்ராட்சம்ன்றது அவ்வளோ ஒரு அற்புதமான பொக்கிஷம், சரிங்களா? அந்த 17 முக ருத்ராட்சத்தை யார் அணிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் திடீர்னு கூடும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடவுளுடைய விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அவருக்கு உரியதான விஷயம்தான் இந்த 17 முக ருத்ராட்சம் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை அணிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தி மட்டும் இல்லை, அதாவது பணம் வருது, பண பிரச்சனை தீர்வது மட்டும் இல்லாமல் செல்வம் வரும், ஆன்மீக சக்தியும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதிகமாக கூடிக்கிட்டே போகும். இந்த 17 முக ருத்ராட்சம் பெண்கள் அணிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்க மன வாழ்க்கை சரி, குழந்தை சரிவும் எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமான தாம்பத்தியம், நல்ல கணவர், நீண்ட ஆயுள் போன்ற எல்லா வகையான சகல வகையான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 முக ருத்ராட்சத்தை அணியணும். இதை அணிஞ்சு காத்தியாயினின்னு சொல்ல ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உடனே திருமணம் அமையும். எதாங்க சொல்கிறேனே, சுருக்கமாக சொல்ல போனால் செல்வத்துக்கு ஒரு ருத்ராட்சம் இருக்குன்னா அந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா 17 முக ருத்ராட்சம் தான். இதை நிறைய பேர் அணிகிறாங்க, அணிஞ்சு அவங்களுக்கான செல்வத்தை அவங்க இருத்துக்கிறாங்க. இன்னும் நீங்கள் தியானம் இந்த நிலையில், யோக நிலையில் இருக்கவங்க வந்து இந்த ருத்ராட்சத்தை போது இது உடனடியாக அவங்களுக்கு வேலை செய்யும். சில பேருடைய அந்த கர்மாக்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். கர்மாக்கள் ரொம்ப கம்மியாக இருந்து கெட்ட கர்மாலாம் இல்லாமல் நல்ல கர்மாவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதெல்லாம் உடனடியாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்படி ஒரு அற்புதமான விஷயம். அடுத்தது, இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் அடிக்கடி யாராச்சும் கொடுத்துற வந்து நெருப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று அடிபட்டு இருக்கும், இல்லை நெருப்பு சம்மந்தப்பட்ட விபத்து எதனா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இல்லை சமையல் செஞ்சிட்ருப்பாங்க, அங்கே சமையல் செய்கிறத்தில் எதனா திடீர்னா அடுப்பை நெருப்பு போட்டுட்டே இருக்கும். அப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க உங்களுடைய கிச்சனில் ஒரு சின்ன அளவு சோற்று கற்றாழை செடியை வளர்த்துவாங்க. இந்த மேற்கண்ட இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விபத்து பிரச்சனைகள், இந்த வீட்டில் ஏற்படக்கூடிய தீப்புண், தீக்காயங்கள் இதெல்லாமே வந்து சரியாயிடும். ஓகேங்களா, கிச்சனுக்குள்ளே தான் வளர்க்கணும், வளர்த்திங்கன்னா அது சரியாயிடும். இப்போ ஏன்னா இப்போ எப்படி நமக்கு துளசி செடி வளர்த்தா வந்து அது பணத்துக்காக, பணம்லாம், பண விவகாரங்கள் மற்றும் நல்ல செயல்கள்லாம் நடக்க உதவுறதுக்கு நம்ம எப்படி துளசியை யூஸ் பண்ணுறோமோ, அது போனால் ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து இந்த சோற்றுக்கற்றாழைக்கு உண்டு. ஸோ அதனால் இந்த சோற்றுக்கற்றாழையை நீங்கள் வைக்கக்கூடிய அடுப்புங்களுக்கு அந்த மூலையில் நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் கிடைக்கும். கண்டிப்பாக அணிஞ்சு இது பாருங்கள். இது ரெண்டு விஷயம். மூணாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு, ஏன்னா இப்போ நாளைக்கு நாலனைக்கு பௌர்ணமி வருது இல்லையா, இன்றைக்கி பௌர்ணமி இல்லாமல் இந்த குறிப்புகள் எல்லா பௌர்ணமிக்கும் பொருந்தும். அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதாவது அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு இல்லற சேர்க்கையில் இருக்கக்கூடாது, அசைவ உணவில் அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அப்புறம் அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச வரைக்கும், ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இல்லை உங்கள் ஒரு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ உங்களால் முடிஞ்ச போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஓகேங்களா, அன்றைக்கி வந்து அப்படி செஞ்சிங்கன்னா அன்னதானம் செய்யறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துரும். அன்றைக்கி தேதியில் நீங்கள் தயிர் தேய்ச்சி குளித்தா இன்னும் நல்லதுங்க, அது நிறைய நன்மைகளை ஏற்படுறதுக்கு ஒரு ஆரம்பம் வந்து இந்த தயிர் தேய்த்து நம்ம குளித்தோன்னா அது ரொம்பவும் நல்லது. அன்றைக்கி கிரிவனம் போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அப்படி போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே அண்ணாமலையாரை வணங்கி சிவசோஸ்திரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சொல்லி கூறி வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி மாற்றங்களில் கண்டிப்பாக உண்டாக்கும். ஓகேங்களா, இது ஒன்று. ஸோ இப்போ மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நாலாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னா,
இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ செய்வினை தோஷம் இல்லை துஷ்ட சக்திகளிலிருந்து ஏதாச்சும் ஒரு நீ உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த பிளாக் டெர்மினல் ஸ்டோன் பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த வீடியோவில் போயிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு வெளியே ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறீங்க, அந்த வீடு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு நெகட்டிவாக இல்லை இருக்குமா, இல்லை வந்து இப்போ பிடிச்ச நிறைய போவீங்க பார்க்கறதுக்கு போவீங்க, அவங்க வந்து பிடிச்சவங்களாம் இருப்பாங்க நம்மளுடைய, நமக்கு தெரியாது அவங்கள நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இல்லை அவங்க வந்து நம்ம அங்கே போய் சாப்பிடும் போது அவங்களுடைய ஏதாச்சும் நமக்கு அவங்க என்ன செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு அங்கே இருக்க கெட்ட சக்தி இதெல்லாம் நமக்கு தாக்குமா அப்படின்ற பயம் அப்படி இருக்குது. ஸோ போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டிலேருந்து அந்த உங்கள்கிட்ட நீங்கள் பிளாக் டெர்மிலன் ஸ்டோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது வந்து உங்களுக்கு காத்துடும் கண்டிப்பாக. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், வீட்டிலேருந்து கரித்துண்டு ஒன்று வந்து வீட்டில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. இதை நான் நிறைய முன்னாடி பரிகார குறிப்பிட சொல்லியிருப்பேன். இது காலங்காலமாக தொன்று தொட்டு நம்ம பாண்டா நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த ஒரு பழக்கம் தான். ஏன்னா கரித்துண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்து செஞ்சிங்கன்னா இது வந்து பல துஷ்ட சக்திகள்லேருந்து காக்கக்கூடிய ஒரு பொருளுங்க கரித்துண்டு. அதனால் அதை வந்து நம்மளை நோக்கிய வர அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட அதிர்வலைகள், அப்புறம் இந்த பில்லி சூன்யம் இந்த மாதிரி சமய விஷயங்கள் ஏதாச்சும் வரா மாதிரி நம்ம நோக்கி வருது அந்த எனர்ஜி வருதுன்னா இந்த கறி துண்டு நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வந்து நம்மளை தடுத்து நிறுத்தி நம்மளை காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து செய்ய சொல்கிறோம். பிளாக் டர்மண்ட் ஸ்டோன் கிடச்சதுன்னா அறுவைங்க, அது வச்சாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பாருங்கள், பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற குறிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நல்ல பவர்ஃபுல்லான டிப்ஸ் தான், சரிங்களா. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா இதெல்லாம் வந்து நம்ம இலவசமாக நம்ம வந்து கொஞ்சம் பல இதில் செக் பண்ணி நிறைய பேர்கிட்ட செக் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிற குறிப்புகள் பல இதெல்லாம் ஆராய்ஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது நிறைய பேருக்கு பயன்பெறுது. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்புகள் எல்லாமே நிறைய இடத்துல பயன்பெறுது. அதுக்காக தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த குறிப்புகள் நான் சொல்கிறது. இதை நான் ஒருத்தர் மட்டும் சொல்கிற குறிப்பு, நிறைய நண்பர்கள் நமக்கு நம்மளோட நண்பர்கள் எல்லாமே இந்த தொழில் இருக்கிறதுனால அவங்க கிட்ட கேட்டு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்மூடித்தனமாக செய்ய முடியாது இல்லையா. சில விஷயங்கள் வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும். அந்த இதை நான் சயின்டிஃபிக்காக கூட சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பண்ணிலாம் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், பணம் ஈர்ப்பு சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் தாந்திரிக ரகசியங்கள், அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இலவசமாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நமஹ.